விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை. பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. பாஜக கூட்டணி 327 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 100 தொகுதிகளிலும், மற்றவை 115 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக 36 தொகுதிகளிலும், அதிமுக 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 12 இடங்களிலும், அதிமுக 10 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் 4 சுற்று முடிவுகள் இப்போது வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் முதல் சுற்றில் அதிமுக 18,505 வாக்குகளும், திமுக 22,951 வாக்குகளும், அமமுக 4,021 வாக்குகளும், நாம் தமிழர் 2,726 வாக்குகளும் பெற்றன. இரண்டாவது சுற்றில் அதிமுக 17,058 வாக்குகளும், திமுக 23,431 வாக்குகளும், அமமுக 4,407 வாக்குகளும், நாம் தமிழர் 2,241 வாக்குகளும் பெற்றிருந்தன. மூன்றாவது சுற்றில் அதிமுக 17,692 வாக்குகளும், திமுக 25,043 வாக்குகளும், அமமுக 3,319 வாக்குகளும், நாம் தமிழர் 2,499 வாக்குகளும் பெற்றிருந்தன. நான்காவது சுற்றில் அதிமுக 18,402 வாக்குகளும், திமுக 23,115 வாக்குகளும், அமமுக 3,130 வாக்குகளும், நாம் தமிழர் 3,319 வாக்குகளும் பெற்றுள்ளன.